தரிசனமே. இறைவா, நீர் எனக்கு செவிசாய்த்தீர், ஏனெனில் நான் கூப்பிட்டேன். உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும். ஆண்டவரே, கண்ணின் மணி என என்னை காத்தருளும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை பாதுகாத்தருளும். ஆண்டவர் தம் சிறகுகளால் நம்மை பாதுகாக்கின்றார். எப்படி கோழி தன் சேட்டைக்குள் தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்கிறதோ, அரவணைத்துக் கொள்ளுகிறதோ, அதுபோல ஆண்டவரும் நம்மை அவருடைய சேட்டைக்குள் அரவணைத்துக் கொள்ளுகிறார். எந்த தீங்கும் நம்மை நெருங்குவதில்லை, எந்த தீய சக்திகளும் நம்மை அணுகி வருவதில்லை. ஏனென்றால் எப்படி தாய் பறவை தன் குஞ்சுகளுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாய் அரணாய் இருக்கிறதோ, அதுபோன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நம் நற்கருணை நாதர், அவருடைய அன்பு பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் கூட அரணும் கோட்டையும் பாதுகாப்புமாயிருக்கிறார். கோழி குஞ்சுகளுக்கு ஏதாவது தீங்கு வருகிறது என்றால் எப்படி அலறி அடித்துக் கொண்டு அந்த தாய் பறவையை நோக்கி அது கதறுகிறதோ, அதுபோன்று நம்முடைய ஆபத்துகளில், நம்முடைய தீங்குகளில் ஆண்டவரை நோக்கி நாம் குரல் எழுப்பும் போது, நம் விண்ணப்பத்தை ஆண்டவரை நோக்கி நாம் எழுப்பும் போது, கடவுள் நம்முடைய குரலுக்கு செவிசாய்க்கின்றார், நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் அளிக்கின்றார். அன்பு உள்ளங்களே, அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதென்றால் இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாள் தான், நமக்கு ஒரு பாதுகாப்பான நாள் தான். இறைவனுடைய அதிமிகு அவருடைய இரக்க பெருக்கத்தை உணர்ந்து கொண்டு அவரின் சாட்சிகளாய் வாழ்கின்ற நாள் தான் கடவுள் கொடுத்த இந்த அழகான அற்புதமான ஆசீர்வாதமான நாள். இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம், கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமீன். எழுந்தருள்வாய் இறை மகனே, தந்தருள்வாய் தரிசனமே. எழுந்தருள்வாய் இறை மகனே, தந்தருள்வாய் தரிசனமே. தந்தையின் அன்பை தரணிக்கு தந்தவா தன்னிகரில்லா தூயவரே. எழுந்தருள்வாய் இறை மகனே, தந்தருள்வாய்.